Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு நம்ம 11th Max Trigonometry Exercise 3.6 ஓட first sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க, express each of the following as sum or a difference. இங்க எல்லாமே multiplyல இருக்கு. இது sum இல்ல product sum இல்ல வந்து minus plus இல்ல minus sign இல்ல வர மாதிரி நம்ம இத மாத்தணும்னு சொல்லிருக்காங்க. பட் நமக்கு இது ஃபார்முலா வந்து ஏற்கனவே தெரியும். Sin into cos and sin theta into cos theta and வேற sin a into cos a வந்துச்சுனா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சோ ஒவ்வொன்னு ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்களா போதும். இந்த சம் ரொம்பவே ஈஸி. இப்போ சைனும் காஸும் வர மாதிரி ஃபார்முலா sin a into cos b ன்றதுன்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா half into sin a plus b plus sin a minus b. என்ன ஒண்ணுனா எல்லாத்துக்குமே ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம இந்த சம் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடலாம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க sin 35 into cos 28 கொடுத்திருக்காங்க. a வர இடத்துல 35 உம் b வர இடத்துல 28 போடிங்கனா போதும். 35 plus 28 plus sin 35 minus 28 half sin ஆட் பண்ணிக்கோங்க 63 degree plus sin 7 டிகிரி. அவங்க ஜஸ்ட் ப்ராடக்ட்ல தான் எழுத சொல்லி சாரி சம்ல தான் எழுத சொல்லிருக்காங்க. சோ நம்ம பிளஸ் போட்டு எழுதினா போதும். இதுக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்லாம் தேவை அவசியம் கிடையாது. சம் அண்ட் டிஃபரன்ஸ் வர மாதிரி நீங்க இந்த சம் எழுதி முடிங்கன்றாங்க. நம்ம அந்த மாதிரி எழுதி முடிச்சிட்டோம். சோ அவ்வளவுதான் இந்த சம். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ sin cos வர ஃபார்முலா ஏற்கனவே இதே ஃபார்முலா தான். சோ அப்படியே டைரக்டா போட்டுக்கேன் நான் sin 4x into cos 2x. ஸோ இதே ஃபார்முலா தான் சைனும் காசும் வர ஃபார்முலா. ஸோ ஹாஃப் இன்டூ சைன் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சைன் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஹாஃப் சைன் ப்ளஸ் பண்ணால் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் டூ எக்ஸ்னு வருது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சம் போய் பார்த்துடலாம். தேர்டில் பாருங்கள் டூ sin 10 theta cos 2 theta வருது. இது ஒண்ணுமே கிடையாது. இதுவும் இதே ஃபார்முலா தான். என்ன இந்த 2 டிவைடல இருக்க 2 ஈக்குவல் மல்டிப்ளை இந்த சைடு போகும்போது 2 sin cos 2 sin a cos b னு வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ இங்க ஆஃப் மட்டும் போடாம நம்ம பேலன்ஸ் போட்டதா இதே ஃபார்முலா தான். கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்படி கொடுத்திருக்காங்க. 2 ஆ வந்து இங்க போட்டு இங்க போ வந்துருச்சுன்னா ஃபார்முலா அதே தான். 2 ஆஃப் இல்லாம இது மட்டும் எழுதிக்கோங்க. sin a plus b னா 10 theta plus 2 theta plus sin 10 theta minus 2 theta. பார்த்தீங்கன்னா sin 12 theta plus sin 8 theta வருது. ஸோ அவ்வளோதான். இந்த இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள் sin 5 theta சாரி ஃபோர்த் வந்து காஸ் இருக்குது cos 5 theta cos 2 theta இருக்கு. இங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா cos. ஸோ ரெண்டுமே cos வர ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா cos a cos b equal to half into cos a plus b plus cos a minus b. இப்போ இங்க வந்து cos 5 theta cos 2 theta இருக்கா half cos a plus b னா 5 theta plus 2 theta plus cos 5 theta minus 2 theta half cos 7 theta plus cos 3 theta. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த்து சம்மு ரெண்டுமே சைன் வர ஃபார்முலா. ரெண்டுமே சைன் வர ஃபார்முலா என்ன வரும் சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு ஹாஃப் ரெண்டுமே காஸ் வரும் காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. இப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது சைன் ஃபைவ் டீட்டா மைனஸ் சாரி
sin 5 theta sin 4 theta irukku liya ipo direct ah neenga idla substitute panikonga half cos 5 theta minus 4 theta minus cos 5 theta plus 4 theta equal to half cos idu theta na idum minus cos 9 theta na idum so idu minus la mudinjiruchu அவ்வளவுதான் அந்த சம்ஸ் ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன்ல அவங்க மாத்த சொல்லிருக்காங்க நீங்க அந்த மாதிரி மாத்திட்டாலே போதும் அவ்வளவுதான் அந்த சம் தேங்க் யூ